நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சமாக மழை பெஞ்சா கூட ஹையா ஜாலி நாளைக்கு ஸ்கூல் லீவுனு விடிய காலையில் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நியூஸ் ஏதாவது போடுறாங்களான்னு. இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மழை என்ன மழை, வெள்ளமே வந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு லீவே இல்லைங்க. லெட்டு வந்தால் தான் கிளாஸ்க்குள்ளே தண்ணி வந்துடுமே, எப்படி படிப்பீங்க? அப்புறம் யாராவது உங்களை ஒரு போட்டை வச்சு காப்பாற்றினா தான் உண்டு. கரெக்டு, போட்டை வச்சு யாரும் காப்பாற்ற வேணாம், அந்த போட்டு தாங்க ஸ்கூலு. ரொம்ப யோசிக்க வேணாம், வீடியோ ஃபுல்லாக பார். இந்த ஸ்கூலு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில். வருஷம் வருஷம் நியூ இயர் கொண்டாடுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஃப்ளட்டை பார்த்துடுறாங்க. அடுத்த ரெண்டு மாதத்தில் அந்த தண்ணி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ஒயர்லாம் சரி பண்ணுறதுன்னு இப்படியே போயிடும். இந்த சூழ்நிலையில் பசங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மூணு ஆர்கனைசேஷன் ஒன்றா சேர்ந்து ஒரு போட் உருவாக்கி அதையே ஸ்கூல் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 போட் ஸ்கூல் இருக்குது, 70,000 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்க போகுது, சாக் போர்டும் சாக் பீஸும் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே சோலார் பேனலு, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, லைப்ரரி, விளையாடுறதுக்கு கூட ஒரு சின்ன இடத்த வச்சுருக்காங்க. நான் படித்த நர்சரி ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. நீங்கள் ஹாரி பாட்டர் பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த ஸ்கூல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா படத்தில் பார்த்த நிறைய விஷயம் இந்த ஸ்கூலில் இருக்குது, இன்க்ளூடிங் அந்த கோட்டை. இந்த ஸ்கூலோட பேர் விச் கிராஃப்ட். நீங்கள் டார்க் மேஜிக், லைட் மேஜிக், பில்லி, சூனியம் எல்லாமே கற்றுக்கலாம். இந்த ஸ்கூல் மேலே நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து கேஸ் போட்டுட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்ஸோ இல்லை டேபிள்ஸோ சொல்லித்தர மாட்டாங்க, காட்டுக்குள்ளே எப்படி வாழணும்னு சொல்லித்தராங்க. ரொம்பவே சாக்கா இருக்குல்ல. இவங்க ஒரு குரூப்பா போயிட்டு காட்டுக்குள்ள தங்குவாங்க, அது பனி பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அவங்க தான் அவங்கள பாத்துக்கணும். இந்த ஸ்கூல் டென்மார்க்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு பசிச்சதுன்னா கூட உங்களுக்கான உணவை நீங்களே தேடிக்கணும். நீங்க மேன் வாஸ்டி ஒயில்லாம் பாக்குற ஆளா இருந்தா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு பெஸ்ட் வே ஃபிஷோட இந்த ஹைபால்ஸோ சாப்பிட்றதுதான். ஏன்னா இதில் நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. ஓகே, இதை பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா மலை மேலே தான் வச்சுருக்காங்க. மலை மேலே வச்சா எப்படிடா வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பாகுபலி மாதிரி மலை ஏறி தாங்க ஆகணும். ரொம்பவே டேஞ்சரஸான பாதையும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உடஞ்ச பாலம்னு ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்குது பார்க்க. இதில் கொடுமை என்னென்னா, கிளாஸ் ரூம் எல்லாம் மலை மேலே வச்சுருக்காங்க, ப்ளே கிரவுண்ட் எல்லாம் கீழே வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 பீரியடு கிளாஸ் கவனிச்சிட்டு 5வது பீரியடு பீட்டினா மலை இறங்கி விளையாடணும், ரொம்பவே கடுப்பாக இருக்கும்ல. இந்த லிஸ்ட்லேயே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்கூல்னால் கண்டிப்பாக அது இதுதான், தி ட்ராவலிங் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏ ட்ரிப்புலாம் கூப்பிட்டு போவாங்கப்பா அப்படின்ற ஒரே காரணத்தினால ஸ்கவுட்டு, என்சிசி, என்எஸ்எஸ்னு என்ன எலவுனே தெரியாமல் சேருவோம். ஆனால் இந்த ஸ்கூலு ட்ரிப்புக்காகவே உருவாக்கப்பட்டது. அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு 4 கிட்ட தங்கி அவங்களோட கல்ச்சர்ஸை தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸில் வெறும் 16 பொண்ணுங்க, அவங்களோட 4 டீச்சர். அமெரிக்கா, இந்தியான்னு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு வெறுப்பான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கூலில் வெறும் பொண்ணுங்களால் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை பார்க்கலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.